காதலி ஒத்தர் என்ன செய்றார் ஒத்தர விரும்புறார் ஒரு பொம்பளை புள்ள விரும்புறார் விரும்பினோட இவர் டாஸ் என்ன இந்த புள்ளைய நான் அடைஞ்சு கொள்ளணும் அந்த புள்ளைய நான் அடைஞ்சு கொள்ளணும் அப்படித்தானே அல் ஹுப்பு யுமி வயுசம்மி அன்பு என்கிறது ஒத்தனை குருடாக்கும் செவிடாக்கும் ஒத்தரில் ஒரு அன்பு வந்துச்சுன்னா இஷ்கின்றது அன்புன்றது வந்துச்சுண்டா எத்தனை பேர் அட்வைஸ் கொடுத்தாலும் விளங்காது அவனுக்கு பயம் வராது எத்தனை பேர் ஐடியா கொடுத்தாலும் விளங்காது காது செவிடாக இருக்கும் அவனுக்கு பயம் விளங்காது கண் குருடாக இருக்கும் இதுதான் நன்புன்றது ஒரு விஷயத்தை ஒத்தர் என்ன செய்யறார் ஒரு பிள்ளைய ஒன்று அடைஞ்சு கொள்ளணும்டா இவருக்கு இப்போ தேவை அவர் அடைஞ்சு கொள்ளணும் ரைட் இவர் முதலாவது என்ன செய்வார் அவர் என்ன மொழி பேசுகிறார் ரைட் அந்த மொழியை பேசுகிறதுக்கு இவர் ட்ரை பண்ணுவார் அவர் என்னையை பற்றி எப்படி விரும்புகிறான் இதை தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுவார் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணுறதாக விரும்புகிறாவா என்ன ஹேர் கட் எப்படி இருக்கிறதாக விரும்புகிறா என்ன ஸ்டைல் எப்படி இருக்கணும்டா விரும்புகிறா நான் எப்படி எல்லாம் சாப்பிடணும்டா விரும்புகிறா சும்மா எனக்கு எப்படி ஒரு பைக் கொண்டு இருந்தால் நல்லவன்டா விரும்புகிறா நான் எப்படி ஒரு வீடு கட்டினாவுக்கு விருப்பம் இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆசைப்படுவோமா இல்லையா யாருண்டாலும் ஆசைப்படுவோமா இல்லையா ஏ அவடை அன்பு அடைஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக அவடை விருப்பது வெறுப்பது ரெண்டே விளங்குவோம் அவன் எதை விரும்புகிறா எதை எண்ணில் இருந்து வெறுக்கிறா ரெண்டும் விளங்கி வெறுக்கிறத விட்டு போடுவோம் அவன் விரும்புகிறத எடுத்து நடப்போம் ரைட் அந்த புள்ள சொல்கிறா இவர் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணணும்டா எங்களுக்கு ஒன்றும் தெரியா நான் கொடுப்போம் இங்கிலீஷை படித்து சொல்லுவோம் அப்போ தான் முடிப்பேன் இங்கிலீஷை படிப்பார் யூகே போய் தூர சொல்லுவோம் யூகே போய் ட்ரை பண்ணுவார் ஏ அவன் எப்படியாவது அடைஞ்சு கொள்ளணும் அதனால அந்த விருப்புகளை இவர் அப்படியே எடுத்து நடப்பார் இதுதான் உண்மையான அன்பு கிடையாது ரைட் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மீதி உண்மையான அன்பு இருக்கிறதுண்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை நாங்கள் அடைஞ்சு கொள்ளணும்டா அவங்களோட விருப்பது வெறுப்பது விளங்கணுமா இல்லையா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புகிறாங்க எங்கள்கிட்ட இந்தி அதை விரும்பி நாங்கள் எடுத்து நடக்கணுமா இல்லையா கண்ணியத்திற்குரியவர்கள் இதுதான் உண்மையான அன்பு யார் ரசூலுல்லாஹ் உங்களை அன்பு வச்சிருக்கிறோம் உங்களை அன்பு வச்சிருக்கிறோம் என்றா இதுதான் உண்மையான அன்பு எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அன்பு வச்சாங்கண்டா அதாவது முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு சொல்றாங்க மா பஸத்து அன் யமீனி முன்து அஸ்லம்து நான் இஸ்லாத்துக்கு வந்தத்தில் இருந்து நான் வலது பக்கமாக எச்சி துப்பின சரித்திரமே கிடையாது ரசூலுல்லாஹ் மீது அன்பை பாருங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் இருந்து அந்த பக்குவத்தை பாருங்கள் சல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க வலது பக்கம் எச்சி துப்பாதீங்கண்டு அது எப்போ கேள்விப்பட்டேனோ அண்டையில் இருந்து என் வாழ்க்கையில் மவுத்து வரைக்கும் வலது பக்கமாக நான் எச்சி துப்பின சரித்திரமே இல்லை இதுதான் அன்பு இதுதான் உண்மையான அன்பு ரசூலுல்லாஹ் விரும்பலே நாங்கள் செய்யலை கண்ணியத்துக்குரியவர்களே உமர் அதாவது இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டம் நடந்து போகிறாங்க சஹாபாக்களோட போகிற நேரம் ஒரு இடத்துல கொஞ்சம் தலையை குனிச்சு போகிறாங்க பக்கத்துலேயும் சஹாபாக்கள் கேட்டாங்க ஏன் தலையை குனிச்சு போகிறீங்க ஒன்றும் இல்லைதானேன்ட்டு சொன்னாங்க இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அண்ணவங்க நான் இதே ரோடில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு கொஞ்ச நாளைக்கு முன்னால் போனேன் போகிற நேரத்தில் ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்திட்ட கொப்பை வளைஞ்சிருந்துச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை குனிஞ்சி போனாங்க அந்த யாஃபம் வந்துச்சு ஹபீபுடைய யாஃபம் இப்போ மரம் இல்லை ஆனாலும் ரசூலுல்லாஹி மீது இருக்கிற அன்பு ரசூலுல்லாஹி மீது இருக்கிற காதல் ரசூலுல்லாஹி மீது இருக்கிற பாசம் என்ன குனிய வச்சுது அந்த யாஃபம் அதனால் அப்படியே குனிஞ்சு போறேன் அப்படியே போறேன் இன்னும் ஒரு இடத்துல மலசலம் கழிக்கிற மாதிரி சைக்கினை செஞ்சாங்க கேட்டாங்க ஏன் மலசலம் கழிக்கலையே இல்லை ஒரு நாள் போகிற நேரம் மீனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பைத்துல் ஹலாவுக்காக வேண்டி உட்கார்ந்தாங்க அதை யாபம் வந்துச்சுது அதனால் உட்கார்ந்தேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே ரசூலுல்லாஹுவை உண்மையாக அன்பு வைப்போம் என்றால் ஒரு வாலிபன் ரசூலுல்லாஹை தேடுவார் வாலிப வட்டத்தில் ரசூலுல்லாவுடைய வாலிபம் எப்படி இருந்தது அவங்களோட பலத்தை எப்படி பாய்ச்சாங்க எதுக்கு பாய்ச்சாங்க ரசூலுல்லாவுடைய ஹயா கட் எப்படி இருந்தது ரசூலுல்லாவுடைய இபாதத் எப்படி இருந்தது ரசூலுல்லாவுடைய வியாபாரம் சல்லல்லாஹுக்கு எப்படி கடன் கொடுத்தாங்க எப்படி கடன் எடுத்தாங்க தர லேட்டானவர்கிட்ட எப்படி வாங்கினாங்க தான் எடுத்த கடனை கொடுக்க லேட்டானதுக்கு பிறகு எப்படி நடந்து கொண்டாங்க எல்லா துறையிலும் பாடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் எல்லா துறையிலையும் சுபஹானல்லாஹ் எங்களோட ஹபீப் எங்களோட ஹீரோ எங்களோட ஹபீப் அன்பான வாலிபர்களே ஒவ்வொரு நிமிஷத்திலும் காலையில் எழுந்தத்திலிருந்து ரசூலுல்லாஹ் காலையில் எழும்புறோம் எழும்புறத்தோடு எங்களை யாபகத்தில் வரணும் ரசூலுல்லாஹ் எழும்பினு துவா ஓதினாங்க ரசூலுல்லாஹ் எப்படி உழுவு செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் பாத்ரூமுக்கு எதை காலை வச்சாங்க ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் சுத்தம் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் எப்படி திருமணம் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் மனைவியோட எப்படி குடும்பம் நடத்தினாங்க எல்லாம் ரசூலுல்லாஹை தானே ஃபாலோ பண்ணணும் இப்படி ஒரு மனிதன் தேடல் என்றால் இவன் உண்மையான ரசூலுல்லாஹ்வுடைய நேசனாக மாற முடியாது இப்படியான பாசத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்
கணியத்திற்குரியவர்களே எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா ரசூலுல்லா லா யம்ஷி அஹதுக்கும் ஃபீ நஅலின் வாஹிதா ஒரு செருப்போட நடக்காதீங்கப்பா ஒரு செருப்போட நடக்காதீங்க வாழ்க்கையில் ஒன்றோ ரெண்டையும் போட்டு நடவுங்க அல்ல ரெண்டையும் கலட்டி கொண்டு போங்க எவ்வளோ அழகான வழிகாட்டல் எச்சு துப்புறீங்களா வலது பக்கமாக துப்பாதீங்க எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிகள் இதா பால அஹதுக்கும் ஃபலா யஅஹுதன்ன ذكر பியமீனி இஸ்திஞ்சா போனீங்கண்டா வலது கையால் ஆண்குறியை பிடிச்சாதீங்க இஸ்திஞ்சா போறீங்களா துப்பரோ சேரீங்களா வலது கையால் ஆண்குறியை தொடாதீர்கள் இடது கையால் சுத்தம் செய்யுங்கள் ஹபீபுடைய வழிகாட்டல் சுபஹானல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்கள் சாப்பிடுறீங்களா சம்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடுங்க வக்குல் பியமீனிக் வலதால சாப்பிடுங்க வலது கையால சாப்பிடுங்க வக்குல் மிம்மா யலீக் கல்லையில் ஒரு சகன்ல உட்கார்ந்தா கச பசன் அடிக்கிறது இல்லை ஒரு ஆறு பேர் உட்கார்ந்தா ஆறு பேர் மாறு மாதிரி அரிப்பாங்க ஆறு பேருடைய விருப்பு விருப்பு வித்தியாசமாக இருக்கும் உட்கார்ந்தா பாருங்க இவர் வெளியூராயிருப்பார் உள்ளூராயிருப்பார் தெரிஞ்சவராயிருப்பார் இவரை சாப்பிடுவார் சாப்பிடாம இருப்பார் ஆறு பேர் உட்கார்ந்து சாப்பிடுற நேரம் கூட கல்லையில் மட்டும் உள்ளதை சாப்பிடுங்க அடுத்தவன தோட்டத்தில் கையை போட்டுறாதீங்க அடுத்தவன கல்லையில் போய் தடுத்துடாதீங்க ஹராம் அது அவங்களுக்குரிய அல்ல எவ்வளோ அழகான வழிகாட்டு இந்த சகன்ல சிலாக்கள் உட்கார்ந்தா அவர் திஷ்டம் அவர் நினைச்சா போட்டுற நினைச்சா பிணையிற நினைச்சா அடிக்கிற நினைச்சா முடிக்கிற இப்படி அல்ல பண்பாடை காட்டி தந்த மாணிக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனால் சிலாக்களோட உட்கார விருப்பம் இல்லை அவனை தின்ன தெரியா அவனை பிணைய தெரியா அவனை குழுங்க தெரியா ஏ ரசூலுல்லாஹ் விளங்கி இருந்தா விழுங்குவான் ரசூலுல்லாஹோட வழியை சரியா படிச்சிருந்தா சரியா சாப்பிடுவான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் ஆடை விட்டு விட எப்படி விடுத்தாங்க ஒரு வாலிபன் ரசூலுல்லாஹ் படிங்க ரசூலுல்லாஹோட ஹயாக்கட் எப்படி இருந்தது ரசூலுல்லாஹோட தாடி எப்படி இருந்தது சுபஹானல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே மவுத்தோட கஃபனோட கபரு வரைக்கும் வரக்கூடிய ஒரு சுன்னா தாடி சகோதரர்களே இன்றைய பாருங்க நடிகர்கள் தாடி வச்சிருக்கலையா வெத்தோ தாடி வைக்கிறாங்க இல்லையா விஞ்ஞானிகள் தாடி வைக்கிறாங்க இல்லையா பழைய காலத்தில் உள்ளவங்க தாடி வைக்கிறாங்க இல்லையா நடிகர்கள் தாடி வச்சுறாங்க இல்லையா கேவலமா ஏன் கேவலம் தாடியை எல்லாரும் விரும்புகிறாங்க ஆக்டர் நடிகர்களை பாருங்க ஸ்போர்ட்ஸில் யாரும் தாடியை மறுக்கல பாருங்க அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி சமனா எல்லா இடத்துலையும் முடிய கொடுத்துக்கிறான் தலையில கமக்கட்டில எல்லாம் அங்க சம்பூர்ணமா நேருக்கு நேர் முடிய கொடுத்துக்கிறான் பெண்களுக்கு ஏன் இந்த இடத்துல மட்டும் கொடுக்கல இது உங்களுக்குரியதல்ல இது ஆம்பளைகளுக்குரியது இது ஆண்களுக்குரியது சுபஹானல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா எத்தனையோ சுண்ணாக்களின் நாங்கள் கண்டுகொள்ளாம இருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸாஇ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முடியல ஒரு பக்கத்தை வச்சுட்டு ஒரு பக்கம் வலிப்பதை தடை செய்தார்கள் கண்ணியத்திற்குரிய வாலிபர்களே இறக்கமாக சொல்கிறோம் இறக்கமாக சொல்கிறோம் யாருடைய குறைகளை குத்தி காட்டுற நோக்கம் அல்ல எங்களுடைய எல்லாரும் ரசூலுல்லாஹுக்கு பின்னால் சுவர்க்கம் போகணும் என்ற ஆசைதான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஒரு பக்கம் வலிச்சு விட்டு ஒரு பக்கம் வைக்கிறத தடை செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ சபியன் கத ஹுலிக பஅது ஷஅரி ரஅஸி ஒரு புள்ளைய காண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ளையோட தலையில ஒரு பக்கம் அப்படி வலிக்கப்பட்டு ஒரு பக்கம் விடப்பட்டிருக்குது வதுரிக பஅது ஃபனஹாஹும் அன் ஜாலிக் ஸல்லல்லாஹு தடை செஞ்சாங்க வகால சொன்னாங்க இஹ்லிகு குல்லா இங்க வாங்க புள்ளைய கூப்பிட்டு சொன்னா ஒண்டோ முடி வட்டறதா இருந்தா கம்ப்ளீட்டா ஒரே மாதிரி வட்டுங்க வலிக்கிறதா இருந்தா கம்ப்ளீட்டா எடுத்து போடுங்க இப்படி ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் வைக்கிறதை ரசூலுல்லாஹ் வெறுத்தார்கள் இன்றைக்கு இந்த வெறுப்பான ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஷாஃபத்தோட பள்ளியில தொழுகிறோமா இல்லையா சுபஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விளங்குவோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதத்தை இருக்கிறோம் அவங்களோட பொறுமையை பற்றி படிப்போம் அவங்க மக்களோட எப்படி வாழ்ந்தாங்க மக்களோட மான மரியாதை எப்படி பாதுகாத்தாங்க அவனோட நாவை எப்படி பாதுகாத்தாங்க கண்ணை எப்படி பாதுகாத்தாங்க ஹராத்த ஹராமுண்டாங்க சுபஹானல்லாஹ் இது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணணும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகரெட் குடிக்காதீங்க விட்டு போடுவோம் நாம மதுவின் பக்கம் நெருங்காதீங்க அடுத்தவன பத்தி பேசாதீங்க அடுத்தவன மானத்துல விளையாடாதீங்க எல்லாம் ஹபீபுடைய வார்த்தைகள் இது எல்லாத்தையும் விட்டு போட்டு இது ஒன்றும் விளங்குதில்லை நாங்கள் ஹராம் எடுப்போம் கொடுப்போம் நாங்கள் குடிப்போம் குடிப்பாமிப்போம் நாங்கள் நினைச்சா தொழுவோம் நினைச்சா தொழாமல் இருப்போம் எங்களோட இஷ்டம் ஆனால் ரபியுல்லாவல் வந்தால் உங்களை பற்றி கொஞ்சம் புகழ்வோம் இப்படியா கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே எனவே அல்லாஹுடைய தூதரை உண்மையாக முழுமையாக சஹாபாக்கள் நல்லடியார்கள் வலிமார்கள் எப்படியெல்லாம் விளங்கினார்களோ அதே முறையில் விளங்குவோம் இன்னும்